Hi students, this is Alex here. The degree measure of pi by 8 is. So pi by 8 nama degree convert pannanum appadina into 180 divided by pi appdin podrom. Pi pi cancel aidum. Idha vandha nama 2 table la cut panna 90 and idhu vandu 4. Marubadiyum 2 table la cut panna idhu 45 with 2. So 45 by 2 appdin irukku. Idhu vandha nama 2 ala divide panna porom. So 45 2 वाला डिवाइड பண்ணும்போது 2 டைம்ஸ் 4 வரும் அடுத்து 5 கீழ வந்துரும் மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டா 4 ரிமைண்டர் 1 சோ இந்த கோஷன்ட் வந்து முதல்ல எழுதுவோம் 22 டிகிரி அப்படினு போடுவோம் அதுக்கு அடுத்து இந்த ரிமைண்டர் 1 இருக்கு பட் இந்த ரிமைண்டரை நம்ம மினிட்டா கன்வர்ட் பண்ணனும் அதுக்கு இன்டு 60 அப்படினு போடணும் பட் இந்த பை 2 இருக்கு இல்லையா சோ இங்க 2 ஆலயும் டிவைட் பண்ணனும் அப்ப நமக்கு 30 வரும் சோ அப்ப இது வந்து 30 minutes so 22 degree 30 minutes அப்படின்றது option b question number 2 நமக்கு radian measure என்னன்னு கேட்டிருக்காங்க so அவங்க கொடுத்திருக்கிறது 37 degree 30 minutes இல்லையா அத வந்து நம்ம divide by 60 அப்படினு போட்டா இது cancel ஆயிடும் இது cancel ஆயிடுச்சா 1 by 2 னு வரும் 1 by 2 னா 0.5 அப்ப டோட்டலா 37.5 degree அப்படினு இருக்கு so இந்த 37.5 டிகிரியை நம்ம ரேடியனா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா into pi by 180 அப்படினு போடணும் so இந்த டெசிமல மூவ் பண்றதுக்கு நம்ம into 10 அப்படி நியூமரேட்டர்ல போடுறோம் அதே மாதிரி டினாமினேட்டர் into 10 போட்டா ஒரு எக்ஸ்ட்ரா 0 இங்க வரும் so இத நம்ம 5 டேபிள்ல கட் பண்ணா 7 டைம் 35 பேலன்ஸ் வந்து 2 இருக்கு so 5 டைம்ஸ் வரும் இத வந்து 5 டேபிள்ல கட் பண்ணா நமக்கு 3 டைம் 15 பேலன்ஸ் 30 இருக்கு so 6 இது 0 மறுபடியும் 5 டேபிள்ல கட் பண்ணா இது வந்து 15 வரும் இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா நமக்கு வந்து 7 வரும் சோ 35 10 இருக்கு சோ 72 சோ நமக்கு இது வரைக்கும் டோட்டலா 15 pi by 72 அப்படினு வந்திருக்கு பட் இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 வரும் இத 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 24 அப்ப டோட்டலா 5 pi by 24 5 pi by 24 அப்படின்றது நமக்கு இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ऑप्शन ए क्वेश्चन नंबर 3 tan theta வந்து 1/5 னு கொடுத்திருக்காங்க and theta lies in the first quadrant cos theta வேணும் சோ நம்ம வந்து ஒரு right angle triangle எடுத்துக்கலாம் இதல பாத்தீங்கன்னா theta இங்க mark பண்ணிட்டு tan வந்து opposite and adjacent சோ இந்த 1/5 இங்க plot பண்ணியாச்சு இப்போ hypotenuse வேணும் அப்படினா root of 1 ஓட ஸ்கொயர் root 5 ஓட ஸ்கொயர் அப்ப டோட்டலா இது வந்து root 6 பட் இதுல வந்து காஸ் தீட்டா வேணும் அப்படினா நம்ம வந்து அட்ஜசன்ட் எடுப்போம் டிவைடட் பை ஹைபோடென்யூஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னால பாசிட்டிவ் தான் வரும் சோ இது வந்து ஆப்ஷன் சி √5 பை √6 क्वेश्चन நம்பர் 4 sin 15 டிகிரி கேட்டிருக்காங்க சோ இந்த sin 15 டிகிரியை நம்ம ரீரைட் பண்ணனும் sin 45 minus 30 இது sin a minus b ஃபார்முலா எழுதணும் சோ sin a cos b minus cos a sin b இது வந்து 1 by root 2 இது root 3 by 2 minus இது 1 by root 2 and 1 by 2 total LCM and common denominator 2 root 2 numeratorல பாத்தீங்கன்னா root 3 minus 1 so root 3 minus 1 numeratorலயும் 2 root 2 denominatorலயும் இருக்குது ஒரே option option b question number 5 sin minus 420 degree இருக்கு so minus sin நம்ம வெளிய எடுத்துட்டோம்னா sin 420 degree அப்படினு வரும் பட் இந்த 420 degree-ஐ நம்ம 360 plus 60 அப்படினு எடுத்துக்கலாம் 360 plus அப்படினா ஒரு full circle முடிச்சிட்டு ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல வரும் so நம்ம இந்த இடத்துல குவாட்ரன்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படினா இங்க 0 ல இருந்து ஆரம்பிக்குது so இது full circle முடிச்சு 360 plus 60 அப்படினா somewhere இந்த இடத்துல வரும் so once again இது வந்து first quadrant அதனால இது பாசிட்டிவ் வரணும் இந்த 360 இருக்கறனால sin வந்து sin ஆ தான் இருக்கும் and 60 degree இருக்கும் அந்த வெளிய இருக்கிற minus sin as it is வரும் அதுக்கு அப்புறம் இதோட வேல்யூ minus root 3 by 2 அப்படினு எடுத்துக்கலாம் so இது வந்து option b question number 6 the value of cos minus 480 அப்படி கேட்டிருக்காங்க so inside cos வந்து நெகட்டிவ் இருந்தா அத நாம இக்னோர் பண்ணிரலாம் so இது வந்து வெறும் 480 அப்படினு வரும் இந்த 480-ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம் இது வந்து 450 plus 30 அப்படின எடுத்துக்க போறோம் एक्चुअली இந்த 450 அப்படின்றது வந்து
நமக்கு 5 டைம்ஸ் ஆஃப் 90 அதுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் 30 சோ இது வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 அப்ப வந்து காஸ் வந்து சைன் அப்படினு மாறும் பட் 450 டிகிரி அப்படிங்கிறது வந்து நம்ம எத்தனை டைம் வந்து இந்த குவாட்ரன்ட்ட மூவ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா 360 அதுக்கு அப்புறம் 90 னா 450 அது போக இந்த இடத்துல இருக்கு 30 டிகிரி அப்ப நமக்கு இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட் சோ செகண்ட் குவாட்ரன்ட்ல நம்ம இனிஷியலா இருக்குறது வந்து காஸ் அதனால மைனஸ் சைன் போடணும் அப்ப ஃபைனல் ஆன்சர் -1/2 சோ -1/2 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல டி क्वेश्चन नंबर 7 द வேல்யூ ஆஃப் அப்படிங்க கேட்டிருக்காங்க இது வந்து sin a cos b plus cos a sin b இந்த ஃபார்முலா இருக்கு இது மொத்தமா நம்ம sin of a plus b அப்படினு எடுத்துக்கலாம் சோ sin of 28 டிகிரி plus 17 டிகிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது sin of 45 அப்படி வரும் சோ sin 45 வந்து 1/√2 ஆப்ஷன் ஏ क्वेश्चन நம்பர் 8 பாருங்க வேல்யூ ஆஃப் sin 15 into cos 15 என்னன்னு கேட்டிருக்காங்க சோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு sin 2a equal to 2 sin a cos a இந்த ஃபார்முலால நம்ம a-வை வந்து 15 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து sin 2 into 15 30 ஆயிடும் equal to 2 sin 15 cos 15 into sin 270 plus a அப்படிங்க கேட்டிருக்காங்க சோ sin 270 plus a அப்படிங்கும்போது அது எந்த குவாட்ரன்ட்ல வரும் அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க 0 இங்க ஆரம்பிச்சு 90 180 270 இது தாண்டி இந்த இடத்துல வருது அப்ப இது வந்து 4th குவாட்ரன்ட் சோ ஃபர்ஸ்ட் டம் secant a அப்படியே எழுதிட்டு இது 270ன்றது வந்து ஆட் மல்டிபிள்ஸ் அப்ப sin வந்து cos ஆ மாறிடும் அண்ட் 4th குவாட்ரன்ட்ல sin வந்து நெகட்டிவ் காஸ் தான் பாசிட்டிவ் பட் நம்ம ஒரிஜினலா இருக்க சைன் தான் பார்க்கணும் அதனால இது வந்து ஒரு மைனஸ் சைன் வரும் சோ எழுதும் போதே இத நம்ம செப்பரேட்டா ஒரு மைனஸ் சைன் போட்டுட்டு தான் எழுதணும் அதுக்கு அப்புறம் இந்த a அப்படிங்கிறது வந்துரும் இப்போ இது பாத்தீங்கன்னா secant வந்து நம்ம 1/cos a அப்படிங்க எடுத்துக்கலாம் இது மைனஸ் cos a கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் -1 அப்படினு வரும் ஆப்ஷன் a क्वेश्चन நம்பர் 10 sin a plus cos a வந்து 1 னு கொடுத்திருக்காங்க சோ sin 2a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க நாம இந்த கொடுத்த எக்ஸ்பிரஷனை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் போட போறோம் அப்ப sin a plus cos a ஹோல் ஸ்கொயர் அப்படினு வரும் which is equal to 1 அத ஸ்கொயர் பண்றோம் நீங்க a plus b ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் sin ஸ்கொயர் a plus 2 sin a cos a plus cos ஸ்கொயர் a equal to अदर சைடு வந்து 1 இருக்கு இந்த ரெண்டு டம்மும் சேர்ந்தா 1 சோ 1 plus 2 sin a cos a equal to 1 அப்படினா இந்த 1 வந்து கேன்சல் ஆயிடும் அப்ப ரிமைனிங் வந்து 2 sin a cos a அப்படிங்கறதோட வேல்யூ 0 பட் இதுதான் sin 2a சோ sin 2a equal to 0 ஆப்ஷன் c क्वेश्चन நம்பர் 11 தி வேல்யூ ஆஃப் cos square 45 minus sin square 45 என்ன அப்படிங்க கேட்டிருக்காங்க இது நம்ம ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் டைரக்டாவும் இதோட வேல்யூ பண்ணலாம் இது வந்து 1/√2 cos 45 பட் அதோட ஸ்கொயர் இருக்கு sin 45 ம் 1/√2 அதோட ஸ்கொயர் ரெண்டும் சேம் வேல்யூ சோ ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் இதோட வேல்யூ வந்து 0 ஆப்ஷன் c क्वेश्चन நம்பர் 12 பாருங்க தி வேல்யூ ஆஃப் 1-2 sin ஸ்கொயர் 45 சோ 1-2 அப்படினு போட்டு sin 45 வந்து 1/√2 இதோட ஸ்கொயர் இப்போ இது வந்து 1-2 1/2 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா 1-1 0 ஆப்ஷன் d क्वेश्चन நம்பர் 13 தி வேல்யூ ஆஃப் இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 cos cube a minus 3 cos a அப்படின ஒரு ஃபார்முலா இருக்கு இது வந்து cos 3a சோ இப்போ இந்த இடத்துல நம்ம a க்கு பதிலா 40 போட்டோம் அப்படினா நமக்கு क्वेश्चनே கிடைக்குது
அப்ப அதர் சைடும் அதே மாதிரி 40 போடும்போது cos of 3 into 40 அப்படினா இந்த a வந்து நம்ம 40 போடுறோம் அப்ப 120 அப்படினு வருது சோ cos 120 அப்படின்றதை நம்ம 90 plus 30 அப்படினு எடுத்துக்கலாம் இது 90 இருக்கறனால cos வந்து sin ஆ மாறிடும் and 30 வந்துரும் இது cos and second quadrant அப்படின்றதால negative so minus 1 by 2 நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி क्वेश्चन நம்பர் 14 பாருங்க இது வந்து நம்ம डायरेक्टली tan 30 ோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்ல ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் சோ இது வந்து சிம்பிள் வேல்யூ அதனால நம்ம डायरेक्टली போட்டுறலாம் tan 30 வந்து 1/3 சோ இது வந்து 1 ஸ்கொயருக்குனால 1/3 அப்படினு வந்துரும் சோ இது வந்து நியூமரேட்டர்ல 2/3 இருக்கு டினோமினேட்டர் எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் 4/3 அப்படினு வரும் சோ 2/3 ஓட இன்டு 3/4 அப்படினு எடுத்துக்கணும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுனா 2 னு வந்துரும் இது கேன்சல் மேல வந்து √3 அப்படினு வரும் டோட்டலா √3/2 ஆப்ஷன் சி அடுத்த क्वेश्चन sin a வந்து 1/2 னு கொடுத்திருக்காங்க அப்ப இதல இருந்து a வந்து 30 அப்படினு தெரியும் இப்போ cos cube a minus 3 cos a என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து cos 3a ஃபார்முலா சோ 30 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா cos 90 அப்படினு வரும் cos 90 அப்படின்றது 0 ஆப்ஷன் பி क्वेश्चन நம்பர் 16 இந்த என்டைர் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா tan 3a ஃபார்முலா 3 tan a minus tan cube a ஹோல் டிவைடட் பை 1 minus 3 tan square a சோ a வந்து 10 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ফুল क्वेश्चनே வந்துரும் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து 10 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணா tan 30 அப்படினு வரும் tan 30 அப்படின்றது 1/√3 நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் a क्वेश्चन நம்பர் 17 தி வேல்யூ ஆஃப் கோசிகன்ட் இன்வர்ஸ் 2/√3 னு கேட்டிருக்காங்க இது நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நம்ம வந்து sin இன்வர்ஸ் னு மாத்திக்கலாம் சோ √3/2 இது வந்து இப்ப y அப்படினு எடுக்கும்போது sin இந்த பக்கம் வந்துரும் சோ √3/2 equal to sin y பட் √3/2 வ நாம வந்து in terms of sin ல எழுதணும் அப்படினா sin 60 டிகிரி 60ன்றது π/3 அப்ப இதில இருந்து ரெண்டு sin கேன்சல் ஆயிடுச்சுனா y ோட வேல்யூ கிடைக்கும் y அப்படின்றது தான் கொடுத்திருக்க இந்த क्वेश्चनே சோ ஆன்சர் வந்து π/3 ஆப்ஷன் c क्वेश्चन நம்பர் 18 secant inverse 2/3 plus cosecant inverse 2/3 equal to எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அதாவது secant inverse x plus cosecant inverse x அப்படின்றது π/2 சோ x க்கு பதிலா வேற எது இருந்தாலும் டோட்டல் வந்து π/2 அப்படினு வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் b क्वेश्चन நம்பர் 19 பாருங்க நமக்கு ஆல்பா பீட்டா வந்து between 0 to π/2 னு கொடுத்திருக்காங்க cos α + β வந்து 12/13 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ முதல்ல இந்த cos α + β 12/13 எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்செக்ட் பண்ணி இந்த ஆங்கிள் வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படினு வரும் அட்ஜசன்ட் ஹைபோடனஸ் பைதாகரஸ் ரிலேஷன் வச்சு போடும்போது 5 அப்படினு வரும் சோ cos ஆல்பா பிளஸ் பீட்டால இருந்து sin ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படினும்போது 5/13 இதே மாதிரி sin alpha minus beta கொடுத்திருக்காங்க so sin alpha minus beta is equal to 3/5 இப்போ இதல alpha minus beta எடுத்துக்கலாம் opposite hypotenuse இது வந்து 4 அப்படினு வரும் அப்ப நம்ம வந்து cos alpha minus beta அப்படினு போடும்போது 4/5 வரும் இப்போ நமக்கு sin 2 alpha கேட்டிருக்காங்க சோ sin 2 alpha வ நம்ம ரீரைட் பண்ண போறோம் sin 2 alpha equal to sin of alpha plus beta plus alpha minus beta இது பாத்தீங்கன்னா இந்த beta and beta கேன்சல் ஆயிடுச்சுனா sin 2 alpha னு வரும் just இந்த 2 alpha வ நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம் இப்போ இத வந்து a மாதிரியும் இத b மாதிரியும் எடுத்தா sin a plus b formula சோ இது வந்து sin a
cos b plus cos a sin b அப்படினு வரும் சோ அதுக்காக தான் நான் முன்னாடியே வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சோ sin α β இங்க இருக்கு 5 by 13 into cos α - β வந்து 4 by 5 இங்க கண்டுபிடிச்சு இருக்கோம் plus cos α β क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 12 by 13 சோ இந்த இடத்துல 12 by 13 போட்டாச்சு sin α - β வும் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 3 by 5 சோ டோட்டல் டினாமினேட்டர் வந்து 65 and இது வந்து 20 இது 36 ரெண்டையும் ஆட் பண்ணா 56 by 65 கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 56 by 65 அப்படின்றது ஆப்ஷன் C क्वेश्चन நம்பர் 20 tan a இருக்கு tan b இருக்கு tan 2a + b என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இது நம்ம tan 2a + b ஐ இது எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு tan 2a வேல்யூ தேவை அது இது வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும் சோ நம்ம முதல்லயே tan 2a ஃபார்முலா எழுதலாம் இது வந்து 2 tan a divided by 1 minus tan square a and tan a வந்து 1 by 2 னு தெரியும் சோ 2 into 1 by 2 1 minus 1 by 2 whole square அப்படினு வரும் சோ நியூமரேட்டர் கேன்சல் 1 வரும் இது 1 minus 1 by 4 எல்சிஎம் எடுத்தா 3 by 4 and numerator க்கு இந்த 4 போய்டும் so total of 4 by 3 இப்போ இந்த ஃபார்முலா வந்து இங்க அப்ளை பண்ண போறோம் tan 2a + b அப்படின்றது tan x + y ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம் so tan 2a + b equal to இது வந்து tan 2a + tan b whole divided by 1 minus tan 2a into tan b அது tan x + y ஃபார்முலாவ tan x + tan y / 1 - tan x tan y அப்படிங்கறத இங்க அப்ளை பண்ணிருக்கோம் x = 2a y = b இருக்கு சோ tan 2a இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 4 by 3 அப்படினு சொல்லிட்டு plus tan b ஓட வேல்யூ क्वेश्चनல இருக்கு 1 by 3 அப்படிங்க கொடுத்திருக்காங்க சோ சப்ஸ்டிட் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் டினாமினேட்டர்ல 1 minus 4 by 3 into 1 by 3 நியூமரேட்டர்ல வந்து காமன் டினாமினேட்டர் 3 சோ நியூமரேட்டர் ஆட் பண்ணா 5 ஆயிடும் இது வந்து எல்சிஎம் வந்து 9 இந்த இடத்துல 9 minus 4 அப்படின்னு வரும் சோ டோட்டலா 5 by 3 by 5 by 9 சோ 5 by 3 into 9 by 5 அப்படின்னு வரும் இது கேன்சல் ஆயிடு இது கேன்சல் ஆயிடுச்சுனா 3 அப்படின்னு வரும் சோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 3 அப்படின்றது ஆப்ஷன் C question number 21 direct formula tan a minus b சோ இது வந்து tan a அப்படின்னு ஒரு a க்கு பதிலா 5 by 4 இருக்கு minus tan b b க்கு பதிலா x இருக்கு by 1 plus tan a into tan b tan 5 by 4 வந்து 1 சோ 1 minus tan x by 1 plus tan x ஏன்னா tan 5 by 4 ல 1 அப்படின்றது இங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு சோ இந்த ஆப்ஷன் வந்து b numerator la minus denominator la plus question number 22 inge vandu cos inverse appdin koduthirukanga so nama sin appdin solli veliye irukku ipo inda edathila sin inverse appdin irundhuchuna idu rendu cancel aayidum so inda koduthiruka cos inverse nama sin inverse ah maathanum so adukku enna pannalam pathina inda edathila nama angle eduthukalam idu opposite idu adjacent hypotenuse so cos inverse 3 by 5 appdina adjacent 3 hypotenuse 5 varum பைதாகரஸ் ரிலேஷன் வச்சு இது 4 அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப சைன் எழுதும் போது ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் அப்படினு போடுவோம் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா 4 பை 5 அப்படினு வரும் சோ 4 பை 5 அப்படிங்கிறது ஆப்ஷன் C அடுத்து क्वेश्चन இந்த வேல்யூ ஆஃப் அப்படிங்க கேட்டிருக்காங்க இது வந்து 1 பை கொசைக்கன் - 45 இருக்கு இல்லையா சோ இது மேல வந்துருச்சு அப்படினா நியூமரேட்டருக்கு சைன் ஆஃப் - 45 அப்படினு வரும் சைன்ல மைனஸ் சைன் தான் நம்ம வெளிய எடுத்துறோம் so minus sin 45 அப்படினு வரும் and இதோட வேல்யூ minus 1 by root 2 நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் a அடுத்த क्वेश्चन p into secant 50 equal to tan 50 னு கொடுத்திருக்காங்க and value of p என்னன்னு கேட்டிருக்காங்க so p is equal to நம்ம வந்து இந்த tan 50 अदर சைடு இருக்கு அத as it is எழுதிறோம் tan 50 degree divided by இந்த secant 50ன்றது இங்க கீழ வந்துரும் அப்ப இந்த இடத்துல வந்து
secant 50 degree அப்படினு எடுத்துக்கலாம் பட் tan 50 அப்படிங்கறத நம்ம sin 50 by cos 50 அப்படினு எடுத்துக்கலாம் divided by secant 50 அது வந்து நம்ம 1 by cos 50 அப்படினு எடுத்துக்கலாம் அப்ப டோட்டலா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் இருக்குது வெறும் sin 50 degree நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் B क्वेश्चन नंबर 25 பாத்தீங்கனா இந்த cos x இருக்கு அத நம்ம as it is எடுத்துக்கலாம் divided by cosecant x வந்து 1 by sin x அப்படி எடுத்துக்கலாம் minus root of 1 minus sin square theta அப்படின்றது root of cos square theta so cos square x னு போட்டாச்சு 1 minus cos square x வந்து sin square x அப்படி எடுத்துக்கலாம் இந்த sin x வந்து இங்க நியூமரேட்டருக்கு வந்துரும் அப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட் டம் வந்து sin x cos x அப்படிங்க வரும் மைனஸ் இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படினா வெறும் cos x வரும் அதே மாதிரி இது sin x வரும் ரெண்டுமே சேம் டம் ஜஸ்ட் ப்ராடக்ட்ல தான் இருக்கு அதனால நம்ம வந்து கேன்சல் பண்ணிரலாம் சோ நான் புரியிறதுக்காக ரீரைட் பண்றேன் இது sin x cos x இதுவும் வந்து sin x cos x தான் அப்போ டோட்டலா கேன்சல் ஆயிடுச்சுனா ஆன்சர் வந்து 0 ஆப்ஷன் D